அனைவருக்கும் வணக்கம். சற்றும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள். பொங்கல் முன்னிட்டு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க. அதே போன்று சென்னை மூத்த குடிமக்களுக்கு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக அரசியம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேருந்துகள் பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழக மக்களுக்கு குறிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடிய 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இன்னும் 20 நாட்கள் மட்டுமே பாக்கியுள்ளது. அதனால இந்த 20 நாட்கள் தான் நம்மளுக்கு கடைசி நாட்கள். நீங்க கட்டாயம் இந்த 20 நாட்களுக்குள்ள டைரக்டாக 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. அந்த இலவச டோக்கன்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் போய் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கான கடைசி தேதி வந்து ஜனவரி 31 அப்படின்னா தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று சென்னையில் தற்போது அதிகமான மக்கள் வந்து அவங்களோட சொந்த ஊர்களுக்கு செல்வதன் காரணமாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டாங்க. அதாவது ஜனவரி 12 நாளை முதல் 14 வரையிலும் அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேருந்து திரும்ப அவங்களோட வேலை செய்கிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு ஜனவரி 18 முதல் 19 வரையிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக சென்னையில் 6 வெவ்வேறு இடங்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்லப்பட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டாங்க. நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தனியார் பேருந்துகள் குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் தற்போது ஆம்னி பேருந்துகள் 2 முதல் 3 மடங்கு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் நேரிட்டால் உடனடியாக புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்துள்ள இப்போ சிறப்பு பேருந்துகள் விரைவு பேருந்துகள் அப்படின்னா குறிப்பாக அனைத்து விதமான பேருந்துகளும் நம்மளுக்கு முன்பதிவு அனுமதிக்கப்பட்டு வராங்க. அதனால் நீங்கள் முன்பதிவு செய்துவிட்டால் உங்களுக்கு எளிமையான முறையில் கிடைத்துவிடும் என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.